லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசீஸ். கொக்கு மீனுக்கு காத்திருப்பதைப் போல 2026 தேர்தல் வெற்றிக்காக பாஜக காத்திருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, பாஜக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து வந்து இந்து அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்காது, அதுதான் என்னுடைய முதல் கையெழுத்தாக இருக்கும், கடவுள் மறுப்பு சிலைகள் கோயிலுக்கு முன்பு இருக்காது, இது போன்ற கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2026 என்று இல்லை, கொக்கு நிரந்தரமாக காத்திருக்க வேண்டியதுதான். நிறைய கொக்குகள் வந்து குளம் வற்றி அதில் வந்து மீன் கிடைக்கும் என்று காத்திருப்பதும் உண்டு. குளம் வற்றுவதும் கிடையாது, மீன் கிடைப்பதும் கிடையாது. அறநிலையத்துறை சட்டம் என்பதெல்லாம் சாத்தியமே இல்லை. அதாவது இங்க வந்து இவர் சின்ன அண்ணாமலை, டெல்லியில ஒரு பெரிய அண்ணாமலை இருக்காரு, அவர் அமித்ஷா. அவரு இதே மாதிரி தான் ஏதாவது ஒன்று பேசுவார். அறநிலையத்துறை சட்டம் ஒழிப்பது ஏன் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, அது 1920 சட்டம். அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஒரிசா முதல் கன்னியாகுமரி வரைக்குமான அந்த பறந்து விரிந்த மதராஸ் நிலப்பரப்புக்காக நிலப்பரப்பில் இருக்கிற இந்து மத ஸ்தாபனங்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரங்களை அரசுக்கு கொடுக்கிற சட்டம் இது. சுதந்திரம் அடைஞ்ச பிறகே வந்து இது பற்றிய பல சர்ச்சைகள் வந்து இது சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போய், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு சில இடங்களை எடுத்து விட்டு, ஒரு சில ஷரத்துக்களை எடுத்து விட்டு நம்ம அறநிலையத்துறை சட்டம் வந்து அமலுக்கு வந்தது. கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க எப்படின்னா, தேவைப்பட்டால் இந்து மத ஸ்தாபனங்களை நிர்வகிப்பதற்கு அரசுகள் உரிய அதிகாரங்கள் கொண்ட சட்டங்களை இயற்றலாம் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் ஒரு ஒரு கிளாஸே இருக்கு, ஒரு ஷரத்தே நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் ஒரு ஷரத்து. அப்போ இவர் எப்படி எடுப்பார்? அதுபோக மகாராஷ்டிராவில் இருக்கு, மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி தான் நடக்குது, அங்கே எடுத்துட வேண்டியதானே. அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் இருக்கிறது, சில மாநிலங்களில் இல்லை. இப்போ குஜராத்தில் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரைவேட்டு பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மாதிரி, இப்போ சோமநாதர் ஆலயம் இதெல்லாம் நிரந்தர அறங்காவலர்கள் லைஃப் டைம், அது போக அரசு அறங்காவலர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. நிரந்தர அறங்காவலர்கள் பட்டியலில் அமித்ஷா இருக்காரு, மோடி இருக்கிறாரு, பாரதிய ஜனதா தலைவர்கள் இருக்காங்க. இப்போ அது எந்த வகையில் நியாயம்? அதாவது ஏன் வந்து அறநிலையத்துறை அதிகாரம் நமக்கு தேவைப்படுகிறது என்றால், பெரிய கோவில் வருவாயை வைத்து தான் நம்ம சிறிய கோவில்களை நிர்வாகம் செய்கிறோம். நிறைய சிறிய கோவில்களுக்கு வருவாயே கிடையாது, ஒருவேளை பூஜை கூட வருவாயே கிடையாது, இல்லை போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அப்போ பெரிய கோவில் பக்கத்தில் இருக்கிற பெரிய திருக்கோவில்களுக்கு கீழே வந்து இதை சேர்த்துருப்பாங்க, ஒன்று. ரெண்டாவது, திருக்கோவில் வருமானத்திலிருந்து பல செலவுகள், இப்போ ஜெயலலிதா காலத்தில் அன்னதான திட்டம், இன்று வரைக்கும் அது சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அது நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இந்த இந்த பிரசன்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டில் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது போக இப்போ யானைகள் பராமரிப்பு, நீங்கள் இப்போ போய் நிறைய கோயிலுக்கு போனீங்கன்னா யானை பராமரிப்பு உண்டியல்னு தனியாக வச்சுருப்பாங்க. யானைகள் புத்துணர்வு முகாம் அதெல்லாம் ஜெயலலிதா காலத்தில் நடத்தினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். திருக்கோவில்கள் சார்பாக வந்து கல்ச்சுரல் சென்டர்ஸ், இப்படி ஏராளமான ஆக்டிவிட்டீஸ் வந்து திருக்கோவில்கள் சார்பாக இருக்கு. இவர் வந்து எதற்காக இப்படி சொல்றாருன்னா, ஒன்று அந்த இந்து ஓட்டு வங்கி இதை வைத்து ஒருங்கிணைக்கலாம்னு நினைக்கிறாரு. இது நடக்கவே நடக்காது. ஏன்னா இதுக்கு முன்பு ஜனசங்கம் காலத்திலேயே இது சொல்லப்பட்டதுதான். பிஜேபியோட தாய் ஸ்தாபனம் ஜனசங்கம், எங்க காலேஜ் டேஸ் தீபம்ங்கிற சின்னத்துல அவங்க போட்டி போடுவாங்க. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலை சுத்தி இருக்கிற தொகுதியில இதே பிரச்சாரம் தான் பண்ணாங்க. 67 தேர்தலில் 2000 ஓட்டு என்னமோ வாங்கினாங்க மொத்தத்தில். ஏனென்றால் மக்களுக்கு வந்து இது தெரியும், எந்த இடத்துல வந்து கோயில்கள் வந்து சுத்தமாக பராமரிக்கப்படுகின்றன. இப்போ மீனாட்சியம்மன் திருக்கோயில் திருப்பணி செஞ்சது எல்லாமே இன்றைய அமைச்சர் தியாகராஜனின் தந்தையார் காலத்தில், இன்னும் சொல்லப்போனால் அவரது பாட்டனார் காலத்துலேருந்து அந்த திருப்பணிகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு அமைப்பின்படி இயங்குகிற ஒரு விஷயம். இந்த பிரசன்ட் கவர்மெண்ட்ல கோயில் சொத்து நிறைய மீட்டிருக்காங்க, ஒரு 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க, கலைஞர் காலத்தில் திருவாரூர் தேரை ஓட வச்சிருக்காங்க, ஜெயலலிதா காலத்தில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களுக்கு அனைவருக்குமே தெரியாது, எம்ஜிஆர் காலத்தில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு, காமராஜர் காலத்தில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இந்து அறநிலையத்துறைக்கு கீழே கோவில்கள் இருப்பதால் தான் கோவில்கள் வந்து கொள்ளையடிக்கப்படாமல் தவிர்க்கப்படுகின்றன. மாறாக இவர் என்ன சொல்றாருன்னா, கோவில்களை வந்து இந்த சட்டத்தின் மூலமாக கொள்ளையடிக்கிறார்கள், அரசு கண்ட்ரோல் இருக்குன்னு இவர் சொல்றாரு. திருக்கோவில்கள் மட்டும்தான், திருக்கோவில்கள் இல்லாமல் ஏராளமான கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, கிராமப்புற கோவில் பூசாரிகள் சங்கம் அதெல்லாம் அவருக்கு தெரியுமானே தெரியல. அதுக்கு ஒரு வாரியம் இருக்கு, நல்ல வாரியம். அதுல வந்து கிராம கோவில்கள் பூசாரிகள் அவங்க திருக்கோயில்களுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அவர்களுக்கு வந்து மாதந்தோறும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஓய்வூதியம் மாதிரி கொடுக்குறாங்க, ஹானர் ஓரியம் மாதிரி, கௌரவ ஊதியம் மாதிரி. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செய்யற இம்ப்ரூவ்மெண்ட் தான். எதுல இருந்து அந்த ஃபண்டிங் வருது?
எல்லாமே எச்ஆர்சியில இருந்தா வருது. அதுக்கு இன்னும் சொல்லப்போனால் விஸ்வ இந்து பரிஷத்தோட ஒரு தலைவர் தான் அந்த வாரியத்துல வந்து ஒரு முக்கிய உறுப்பினர். அவர் தலைவர் மாறினா உறுப்பினர் மாறிடுவாங்க. அரசு வாரியம் எப்படி நம்ம பிற வாரியங்கள் இயங்குகின்றனவோ அதே மாதிரி. அண்ணாமலை பேசும்போது எதுவுமே வரலாறு புரியாம பேசுறாரு, அமைப்பு புரியாம பேசுறாரு, அது அவரோட ப்ராப்ளம். அமித்ஷா வந்து எல்லாமே புரியும், ஆனாலும் அவர் சொல்வாரு ஐஏஎம் வந்து மோடி காலத்துல தான் முதல் ஐஏஎம் வந்து அன்னைக்கு அதெல்லாம் 61 வந்துருச்சு, ஜவஹர்லால் நேரு காலத்துல வந்த விஷயம். ஐஏஎம் ஐடி இதெல்லாமே ஜவஹர்லால் நேரு காலத்திலே வந்த விஷயங்கள். அவர் இப்ப புதுசா அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறாரு. சரி, கிரெடிட் வந்து அரசியல்வாதிகள் எடுக்க வேண்டியதுதான், ஆனால் தரவுகளுக்கு எதிராக பேசும்போது பொய்யர்கள் என்பது வந்து தெரியுது, டுபாக்கூர் என்பது நமக்கு தெரிய வருகிறது. இது இப்போ அதிமுகலேருந்து செல்லூர்ராஜ் அவர்கள் சொல்கிறாரு, அண்ணாமலை நினைப்பது போல் அறநிலையத்துறையை கலைக்க முடியாது, சேகர்பாபு அவர்களுடைய செயல்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சேகர்பாபு அவர்களே சொல்கிறாரு, நிறைய ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு, தமிழ்நாடு அரசு சார்பாக உயர் நீதிமன்றத்தில் பாஜக அவர்கள் ஆக்கிரமித்த கோயில் நிலங்களை பற்றி ஒரு பட்டியல் அளிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் பாஜக வந்து அந்த அறநிலையத்துறையை குறிவைப்பதான நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை தொடர்ந்து இவ்வாறு பேசுவதன் காரணம் இந்து ஓட்டு வங்கியை ஒருமுனைப்படுத்துவது என்கிற ஒரு உத்தி. அது சாத்தியம் இல்லை என்பது பலமுறை நிரூபிக்கப்பட்ட விஷயம். முதல்ல அவர் அண்ணாமலையோட ஆரம்பகால பதவி கட்டத்தை எடுத்தீங்கன்னா இதை பற்றி இந்த மாதிரி இந்துத்துவம் இதெல்லாம் பேசவே மாட்டார். ஊழல்கள் சுட்டி காட்டுவது, குறைகளை சுட்டி காட்டுவது, இதெல்லாம் ஒரு எதிர்கட்சியோட வேலை தான். திமுக அரசின் மீதான ஊழல்களை சுட்டி காட்டுவதோ அல்லது திமுக ஃபைல்ஸ் வெளியிடுவதோ அல்லது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரது குறைபாடுகளை சொல்வதோ அல்லது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறைபாடுகளை சொல்வதோலாம் சரிதான். ஆனால் மத ரீதியாக வாக்கு வங்கி ஒருங்கிணைப்பு ஒரு முதல் முதல்ல வந்த உடனே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் 100 மேலே இருக்கு, அங்கே வந்து ஒரு மாணவி தற்கொலை. அண்ணாமலை வந்து உடனே என்ன சொன்னார்னா இது வந்து கட்டாய மத மாற்றத்தால் விளைந்த தற்கொலைன்னு சொல்லி அங்கே அந்த மாணவி குடும்பத்தெல்லாம் போய் பார்த்தாரு, அவங்களுக்கு ஏதோ நிவாரண உதவி கொடுத்தாரு, பல நாட்கள் வந்து போராட்டம்லாம் நடத்துனாங்க, கடைசியில் உண்மை வெளிப்பட்ட பிறகு அப்படியே ஒதுக்கிட்டாங்க. அண்ணாமலையோட சிக்கலே வந்து அவர் வாக்கு வங்கிக்கான வியூகம் அமைக்க அவருக்கு தெரியவில்லை. காரணம் அவருக்கு அதுக்கான அனுபவம் இல்லை. அவரோட அதிகபட்ச அரசியல் அனுபவங்கிறது 2-2.5 வருஷம் பாரதிய ஜனதா மட்டும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ளே இப்போ தான் வராரு. கர்நாடகத்தை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வழி இல்லை. அப்போது தமிழ்நாட்டில் வாக்கு வங்கிக்கான வியூகம் அமைக்கும் போது இந்து வாக்கு வங்கியை ஒருங்கிணைப்பதன் மூலமாக அந்த வியூகம் அமைக்கப்படலாம். அப்போ இந்து வாக்கு வங்கி அதற்கு எதிராக இருப்பது என்ன? ஒன்று அறநிலையத்துறை, ஹெச்ஆர்சி ஆக்ட், தந்தை பெரியார். இப்படி வந்து அவர் வந்து ஒரு 4-5 தவறான முனைகளை பற்றி கொண்டு அதில் வந்து அவர் பொலிட்டிக்கல் டிராவல் பண்ணுறாரு, அதில் அரசியல் பயணம் வந்து அதில் அவர் மேற்கொள்கிறார். அப்படி மேற்கொள்ளும் போது தான் இந்த பொய்கள் வந்து அம்பலப்படுகின்றன. ஸ்ரீரங்கத்தில் கோவிலுக்கு முன்னாடி பெரியார் சிலை இருக்கு, இந்த பெரியார் சிலையை அகற்ற வேண்டும், பெரியார் சிலையை அகற்றணும்னு கூட அவர் அதுக்கு பிறகு விளக்கம் கொடுத்துட்டாரு. பெரியார் சிலையை வந்து வேற இடத்துல வைக்கலாம், கோவிலுக்கு முன்னாடி வைத்தது தான் தவறு, பெரியார் சிலையின் கல்வெட்டில் வந்து கடவுள் இல்லைங்கிறத சொல்லியிருக்கிறதுனால பக்தர்கள் மனம் புண்படுகிறது, இதான அவர் வைத்த வாதம். பெரியார் சிலையோட கல்வெட்டையும் அவர் முழுமையாக படித்த மாதிரி தெரியல. அது எப்படி துவங்கும்னாங்க, பெரியாரோட சேயிங் அது, கடவுளை மற மனிதனை நினை. இப்படி தொடங்கி பல கல்வெட்டுகள் அந்த முதல் வாக்கியம் இருக்காது. அதற்கு பிறகு கடவுளை கற்பித்தவன் என்று தான் அது வரும், கடவுளை நம்புகிறவன் வராது. இது போக இந்த பெரியார் சிலை திருவரங்கம் தான் இப்போ ஸ்ரீரங்கம்னு நம்ம சொல்கிறோம், அந்த பெரியார் சிலை இருப்பதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதுவே இவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக ஆட்சி காலத்தில் வந்து பெரியார் சிலை நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை, அது 1969 வந்துங்க ஸ்ரீரங்கத்தில் தந்தை பெரியாரோட பிறந்தநாள் கூட்டம் வந்து நடக்குது, எங்கன்னா தெற்கு வாசல் கடை வீதி, அது இந்த கோவில் இருக்கிற இடம். அதில் வந்து பெரியாருக்கு சிலை வைக்கணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. கொண்டு வந்தவர் யாருன்னா ஸ்ரீரங்கம் நகரமன்ற கூட்டத்தில் இருக்கிற ராஜகோபால் ஐயங்கார். அவர் கொண்டு வரும்போது அது காங்கிரஸ் கட்சியோட நகரமன்ற கூட்டம், திமுக கிடையாது. அது ஸ்ரீரங்கம் வந்து அப்போ அந்த ஸ்ரீரங்கம் முனிசிபாலிட்டி காங்கிரஸ் கட்சிக்கு கட்டுப்பாட்டில் இருந்தது. அதில் வெங்கடேஸ்வர தீட்சிதர்னு ஒருவர், அவர் தான் வந்து தலைவர், அதாவது சேர்மன் ஆஃப் த முனிசிபாலிட்டி. அவர் வந்து வச்சுக்கலாம், அது தவறு கிடையாது என்று சொல்லி கோயிலுக்கு முன்னால் இருந்த ஒரு 12x12 நிலத்தை, அதாவது 144 சதுர அடியை அவர் தான் ஒதுக்குறாரு. ஸ்ரீரங்கத்தோட முனிசிபாலிட்டி கண்ட்ரோல்டு பை காங்கிரஸ், ஹெட்டட் பை ஏ பிராமின், அவர்கள் ஒதுக்கி அரசுக்கு கொடுத்து
அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து 1973 செலவிப்பதற்கு அரசாணை பிறப்பித்து, அதுக்கு பிறகு 75 வந்து சிறுநங்கை நகராட்சி நிர்வாகம் திருச்சி திராவிடர் கழகத்தை அதை ஒப்படைத்து, அதுக்கு பிறகு 2006 டிசம்பர் 16 தந்தை பெரியார் சிலை திறக்கப்பட்டதாங்க. இதுதான் இதோட வரலாறு. இதெல்லாம் அவருக்கு பல பல மெசேஜஸ் மூலமெல்லாம் சொல்லியாச்சு, நீங்க இப்படி தவறா சொல்றீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எங்க காலகட்டத்தில் நாங்கள் பார்த்த வரலாறுகள், ஆதாரங்கள் இருக்கு, தரவுகள் இருக்கு, நகர்மன்றத்தில் தீர்மானம் இருக்கு. அது காங்கிரஸ் நகர்மன்றம். அப்போ முழுக்க வந்து இது திமுக என்று சொல்வது அது பெரிய துபாக்குறு வேலை, பெரிய தவறு அது. அப்போ இது சொல்றதுக்கு யாருமே இல்லை, இல்லைன்னா எடுத்து சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அவர் முதல்ல அண்ணா பசுமுந்தேவர் சர்ச்சையிலிருந்து, அதுக்கு பிறகு மருதமலை கோவிலுக்கு மின் விளக்கு போட்டது அது திமுக ஆட்சின்னு சொல்லி, அது காங்கிரஸ் ஆட்சி அப்போ நடந்துட்டு இருக்கு என்று சொன்னது வரை, இப்படி பல விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாகவும் வரலாற்றுக்கு புறம்பாகவும் உண்மைகளை எல்லாம் திரித்தும் பேசுகிறார். இப்படியான ஒரு டுபாக்கூர் அரசியல் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்போ இந்த பிழைகளை நம்ம சுட்டி காட்டணும்னாலும் அதை திருத்திக்கிறதும் இல்லை. அதுக்கு பிறகு இன்னொரு ஏதோ இன்னொரு தவறான செய்தியை வந்து பரப்ப ஆரம்பிச்சிருவாரு, அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணும். இது இப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ அண்ணாமலை மீது அரசு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம், இது வந்து தொடர்ந்து கொண்டே போற ஒரு விஷயமாக இருக்கிறது. இவர் திருந்துவதாகவும் தெரியவில்லை. ஆளுங்கட்சி மீதான குறைகளை விமர்சனம் செய்வது ஃபேர் கமெண்ட், சட்டமே அதை அலோவ் பண்ணுது. அதுல வந்து தவறு கிடையாது, அது அவதூறு கிடையாது. அதை தாராளமாக அண்ணாமலை தொடர்ந்து செய்யலாம். ஆனால் வரலாற்றில் பதிவு பெற்ற விஷயங்கள், அதற்கான தரவுகள் இருக்கிற, ஆதாரங்கள் இருக்கிற விஷயங்கள், இவற்றை வந்து இவர் புறம்பாக பேசும்போது அது வந்து மக்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தி ஒரு அமைதியாக போய்கொண்டிருக்கிற ஒரு நிர்வாகத்தில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவது, இரண்டு மதங்களுக்கிடையே வந்து வெறுப்பை உண்டாக்குவது, இது மாதிரியான பல குற்றங்கள், கிரிமினல் குற்றங்கள் வருது. அப்போ நடவடிக்கை எடுத்துதான். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெலுங்கானால பிசி மக்களுக்கான சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டு, காங்கிரஸ் வந்து என்னை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு ஒட்டுமொத்த பிசி ஓபிசி மக்களையும் அவமானப்படுத்துகிறது அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியிருந்தார். இதே பிரதமர் மோடி அவர்கள் தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பீகாரில் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்தும்போது சாதிவாரியாக பிளவுபடுத்துவது வந்து ஒரு சாபம், ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒன்றிய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற சூழல் வந்து இப்போது இல்லைன்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். மோடி அவர்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். இப்போது திடீர் ஒரு பாசம் வருது ஓபிசி மக்கள் மேலே அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, இது எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதாவோட நிலைப்பாடு வந்து பழைய எஸ்டுவெயில் ஜனசங்கம் நிலைப்பாடு தான், அதே மாதிரி அவர்களோட தாய் ஸ்தாபனம் ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடு தான். அவர்களை பொறுத்தவரையில் இந்து மதங்கிறது ஒரு யூனிட், அந்த ஒற்றை யூனிட்டுக்குள்ள ஜாதிகளை கொண்டு வந்தால் அது பிளவுபடுகிறது. இது வந்து அவங்க பார்வை, அது சரியோ தவறோ அதுதான் அவங்க பார்வை. அந்த பார்வையின்படி தான் பாரதிய ஜனதா கவர்மெண்ட் வந்து இயங்கிட்டு இருக்கு. அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அவங்க எப்பவுமே தயார் கிடையாது, அவங்க ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் நம்ம வந்து அப்படி பார்க்கல. இப்போ தமிழ்நாடு தான் வந்து இதுக்கு ஃபோர் ஃப்ரண்ட்டு. அது இது நம்மளோட பிராமணர் அல்லாத ஒரு இடஒதுக்கீடும் சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு, 1920களிலேயே அது வந்துருச்சு. முத்தியா மோலியார் கம்யூனல் ஜிஓ பத்திரப்பதிவுத்துறைக்கு மட்டும் முதல்ல அமல்படுத்தி, அதுக்கப்புறம் தந்தை பெரியார் சொல்லி எல்லாவற்றுக்கும் அமல்படுத்திக்கிறார். அது வந்து மீண்டும் அதே தான், மதராஸ் ப்ராவின்ஸ் ஒரிசாலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான பறந்து விரிந்த நிலப்பகுதி, அதுக்கப்புறம் சுதந்திரம், அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் ஓபிசி ரிசர்வேஷன் இல்லை, எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் மட்டும்தான். அப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே ரிசர்வேஷன் இருக்குன்னு சொன்ன பிறகு நமக்கான முதல் அரசியல் சாசன திருத்தம் தமிழ்நாடோட இடஒதுக்கீடு, அதாவது பழைய மதராஸ் ப்ராவின்ஸோட இடஒதுக்கீடு, அதை பின்பற்றி தான் முதல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அப்போ ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு இதில் வந்து தென்னகம் வந்து ரொம்ப முன்னிலையில் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வடநாட்டிலேயே அந்த உணர்வுகள் வந்துருச்சு. இப்போ பீகார் வந்து இப்போ தான் வந்து எல்லாத்தையும் கூட்டி 67% பில் பாஸ் பண்ணுறாங்க. நம்ம 69% எந்த காலத்திலையும் இருக்கோம். 1980களிலிருந்து நம்ம 69% இருக்கிறோம். 10% இடபிள்யூஎஸ் சேர்த்தா 79%, சுப்ரீம் கோர்ட்டே 50 தான் மேக்சிமம் சொல்லிகிட்டே வருது. அப்போ நமக்கு எத்தனை வருடம் கழித்து பீகார் வந்து அந்த ரூட்டுக்கு வருதுன்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து எந்த காலத்திலேயே வந்துடுறோம். அப்போ மோடி வந்து ஏன் இப்படி மாற்றி பேசுகிறார், ஏன் பேசுகிறார் என்றால், இப்போது வந்து அவருக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. இந்த தேர்தல் வந்து வெற்றி பெற முடியாது, இந்த தேர்தலில் ஒரு முக்கிய பேசு பொருளாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கும். ஏன்னா இந்தியா கூட்டணி அதை தொடர்ந்து சொல்லுது,
பீகார் வந்து சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணிடுச்சு. ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தால் நாங்களும் ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு வந்து ஆர்டர் போடுவோம் சொல்றாங்க. என்னை கேட்டால் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு சென்சஸ் வந்து இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செய்யறதான் பெஸ்ட். ஏற்கனவே செஞ்சது தாங்க 2011 செஞ்சு அதோட புள்ளி விவரங்கள் 2013 வந்த பிறகு அதை அமல்படுத்தாமல் விட்டாச்சு. 2014 பிஜேபி கவர்மெண்ட் வரும்போது மன்மோகன் சிங் காலத்துல எடுத்த இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு அடங்கிய சென்சஸ் வந்து கிடப்புல போட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க சென்சஸ் நமக்கு நடக்கல, கொரோனா காலகட்டம் வந்துருச்சு, இனிமேல் தான் நடக்கணும். அப்போ இனிமேல் நடக்கணும்னா ரெண்டு மூணு விஷயம் நம்ம செஞ்சாக வேண்டியது வரும். ஒன்று, ஏற்கனவே பாஸ் பண்ணி வச்சிருக்கிற விமன் ரிசர்வேஷன் பில்லு, அது வந்து சென்சஸ் முடிந்து தொகுதி டீலிமிட்டேஷன் மறுவரையறை செய்த பிறகுதான் பாசிபிள்னு சொல்றாங்க. அதுவே பெரிய தவறு, ஏன்னா அது உடனடியாகவே பாசிபிள் தான். அப்ப ஜாதி வாரி கணக்கெடுப்பும் அதுக்கு அப்போது பாசிபிளான்னு கேட்டா இல்லை, அது எங்களோட கொள்கையில இல்லை, அது மாநிலங்கள் செஞ்சுக்க வேண்டியதுதான். ஏற்கனவே மத்திய அரசாங்கம் சொன்னதுதான், அது மாநிலங்கள் செய்ய வேண்டியதுதான். அப்படிங்கும் போது மாநிலங்கள் வந்து முதல்ல பீகார் செஞ்சது, பல ஒரிசா ஏற்கனவே செஞ்சு புள்ளி உரம் பட்டியலில் வச்சிருக்கு, அதுக்கு பிறகு பல மாநிலங்கள் அது தொடர்ந்து வருது. தமிழ்நாடு வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு பற்றி முடிவெடுக்கல. என்ன காரணம்னா, இங்க 69% ரிசர்வேஷன்ல நம்ம இருக்கோம், ஏற்கனவே இருக்கிறோம். அதனால வந்து இவங்க வந்து மத்திய அரசாங்கம் செய்யும் போது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் தமிழ்நாடு அரசு இருக்கு. இன்னைய வரைக்கும் வந்து திமுக அரசு கூட ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ எந்த குரலும் கொடுக்கல. மோடி வந்து ஆஃப்லேட் ஏன் இப்படி பேசுறாரு, ஏனென்றால் பிரியங்கா காந்திக்கு வருகிற கூட்டம், இந்தூர் கூட்ட நிகழ்வுகள்லாம் நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியாக திரண்டு வந்த மக்கள் திரளுங்க, கடுமையான. நீங்கள் பிரியங்கா காந்தி இந்தூர் கூட்டம்னு நீங்கள் யூடியூப்ல அடிச்சிங்கனாலே அந்த கூட்டத்தை பற்றி அந்த பிரம்மாண்ட தன்மை தெரியும். அதாவது நம்ம வனம் கொடுத்து கூட்டிகிட்டு வர கூட்டத்துக்கும் அதுக்குமான பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ ஒரு பெரிய எழுச்சி வந்து ரிசர்ஜன்ஸ், காங்கிரஸ் ரிசர்ஜன்ஸ் வந்து இப்போ தேர்தல் நடைபெறுகிற மாநிலங்களில் தெரிய வருகிறது. அதை பார்க்கும்போது மோடி தன்னோட அந்த வியூகத்தை மாத்துறாரு. யுகத்தை மாற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஜாதி வாரி கணக்கெடுப்புக்குள்ள அவர் வராரு, ஓபிசி பிரிவுக்கான ஆதரவுக்குள்ள அவர் வர்றாரு. அதுதான் சொல்றாங்க. ஏன்னா வழக்கமாக இப்ப காங்கிரஸ் எடுக்கக்கூடிய அந்த ஓபிசி சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்திச்சு. வழக்கமாக பாஜக இதில் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அது திசை மாற்ற முயற்சி பண்ணும். ஆனால் இந்த விஷயத்தை திசை மாற்ற முடியலை, அதனால அந்த விஷயத்தை வந்து தன்னிலைப்படுத்த முயற்சி பண்ணது பாஜக அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது உண்மைன்னு பாக்குறீங்களா? அது சரிதான், திசை மாற்ற தான் அவங்க எப்பவுமே முயற்சி செய்வாங்க. இந்த முறை என்ன ஆச்சுன்னா, திசை மாற்ற முயற்சி செய்தார்கள், அது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. அது எடுபடலை என்றான பிறகு அந்த கரண்டோட போயிடலாம், ஆற்றோட போகிறது தான் புத்திசாலித்தனங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் இதுல வந்து பாரதிய ஜனதாவும் சில இடங்களில் வந்து அவர்களது அந்த கோர் ஓட் பேங்கை இழப்பாங்க. ஏனென்றால் பாரதிய ஜனதாவின் கோர் ஓட் பேங்க் எதுன்னா கமண்டல், அதாவது மண்டல் வர்சஸ் கமண்டல் தான் 89ஓட அடிப்படையான அரசியல் வியூகம். மண்டல் என்பது இடஒதுக்கீடு, கமண்டல் என்பதை கமண்டலம் வச்சு கமண்டல்னு ஒரு யாரோ ஒருத்தர் அந்த வேர்டை காயின் பண்ணாரு, அது வந்து ஒரு இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பானவர்கள் நீங்க எடுத்துக்கலாம். அப்போ அந்த கமண்டல் ஓட் பேங்க் தான் பாரதிய ஜனதாவோட ஓட் பேங்க். இப்ப இப்படி மாற்றி பேசுவதன் மூலமாக அந்த கோர் ஓட் பேங்கையும் அவங்க இழக்கிறாங்க. அது என்ன மாதிரியான ஒரு வியூகம்னு எனக்கு புரியல. ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கான ஓட் பேங்கரும் ஒரு 35%, அவ்வளவுதான். அவங்க ஒன்றும் 50% ஓட் பேங்க்ல கிடையாதுங்களே. 35% ஓட் பேங்கு இந்துத்வா ஓட் பேங்கு, கமண்டல் ஓட் பேங்கு. இப்போ இப்படியான ஒரு மாறுதல்களை எல்லாம் கொண்டு வந்தால் அந்த ஓட்டு வங்கியை அவர்கள் இழக்கிற ஒரு அபாயம் வரும். மொத்தத்தில் வந்து பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, அல்லது அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தல் நெருங்க நெருங்க பல்வேறு வகையான வியூக குழப்பங்களில் சிக்கி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி சார், இப்போ காங்கிரஸ்குள்ளேயும் இதே போன்ற ஒரு ஆதிக்க மனப்பான்மை தான் இருந்துச்சு, இப்போ தான் அந்த காங்கிரஸும் அந்த ஓபிசி பிசி மக்களை நோக்கி நகர்றாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. இப்போ காங்கிரஸ் எடுத்த அந்த ஓபிசி சாதிவாரி கணக்கெடுக்க வந்து இந்தியா அலைன்ஸ் சார்பாக பிரச்சாரத்தை மேற்கொள்ளலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. இதை பாஜக கையில் எடுத்த காரணத்தினால அது வந்து இது தேர்தல் சமயத்தில் இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரும் பின்னடைவாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு நான் பின்னடைவாக கருதவில்லை. இந்தியா கூட்டணியின் உண்மையான பின்னடைவு என்னவென்றால் அதுக்குள்ளே இன்னும் ஒற்றுமை இல்லை. உதாரணமாக மத்திய பிரதேச தேர்தல், காங்கிரஸ் ரிசர்ஜன்ஸ் இருக்கு, பிரியங்கா காந்திக்கு மிகப்பெரிய கூட்டமெல்லாம் வருது. ஆனால் சமாஜ்வாதி பார்ட்டி இந்தியா கூட்டணியோட ஒரு அங்கம், அவங்க கேட்டது 6 சீட்டு, மொத்தம் 200 சீட் இருக்கு, அதில் 6 சீட்டு. நம்ம இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்கும் போது ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கணுங்கிறதான் கூட்டணியோட முக்கியமாக நம்ம கருதுவோம். சின்ன கட்சிகளுக்கு கூட வந்து 1 சீட்டோ 2 சீட்டோ 5 சீட்டோ கொடுத்து தக்க வச்சுக்கிறது தான் இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நம்ம
கூட்டணி வரலாற்றுல இந்தியாவுக்கே நம்ம பாடம் கற்றுக் கொடுக்க முடியும். 67ல இருந்து நம்ம கூட்டணியை பார்த்துட்டு இருக்கோம். எங்க காலேஜ் டேஸ் கூட்டணி அது. அப்ப சமாஜ்வாதி பார்ட்டிக்கு அந்த 6 இடங்களை கொடுப்பது காங்கிரஸ் கட்சிக்கு விருப்பம் இல்லை என்றான பிறகு அவங்க தனியா வந்து 35-40 தொகுதியில போட்டி போடுறாங்க. அந்த தொகுதியில எவ்வளவு ஓட்டு பிரிய போகிறதெல்லாம் நமக்கு பின்னாடிதான் தெரிய வரும். தேர்தல் முடிவு வரும்போதுதான் அது நமக்கு தெரிய வரும். ஆனால் அது வந்து திருப்பி 2024 தேர்தலில் எதிரொலிக்கும்ல. இப்ப வந்து சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷே வந்து மத்திய பிரதேச தேர்தல் பிரச்சாரத்துல காங்கிரஸ் கட்சியை ரொம்ப கடுமையா தாக்கி பேசுறாரு, ஏமாத்து கட்சின்னு சொல்றாரு. அப்போ அதெல்லாம் ஜனங்க வாக்காளர்கள் நினைவில் வச்சிருப்பாங்களே. அடுத்த 2-3 மாசத்துக்குள்ள திருப்பி 24 தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயாகணும்ல. அப்போ திருப்பி பெரிய மனப்பான்மையை நோக்கி போறாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி எப்போதுமே ப்ரோ தலித் கட்சி தான். அதாவது எஸ்சி எஸ்டி மக்கள் காங்கிரஸ் கட்சியை பெரிதும் நம்பினார்கள். கடந்த 15-20 வருடமாக அந்த ஆதரவு ஓட்டு வங்கி குறைந்தது. காரணம் பல தலித் இயக்கங்கள், பல தலித் தனி கட்சிகள் இதெல்லாம் வந்துருச்சு. வட இந்தியாலையும் வந்துருச்சு, தென்னிந்தியாலையும் வந்துருச்சு. உதாரணமாக பிஎஸ்பி, இப்போ மாயாவதிய வந்து ரோப்பின் மணலாம் உள்ள மத்திய பிரதேசத்துல அவங்களுக்கும் ஓட்டு வங்கி இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சி அதை செய்ய தவறுகிறது. இப்ப ராஜஸ்தான்லயும் செய்ய தவறிவிட்டது. ஆம் ஆத்மி டெல்லியிலயும் பஞ்சாப்லயும் இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க அவங்களோட ஓட்டு தேவை. ஆனால் ஆம் ஆத்மியை உள்ள இழுக்க தவறுறாங்க. இது எல்லாமே காங்கிரஸோட பழைய கலாச்சாரம். அதாவது வளர்ந்து வருகிற சிறிய கட்சிகளை அல்லது மாநில கட்சிகளை மதிக்காமல் எடுத்தறிந்து தேர்தல் வியூகங்களை அமைப்பது, அதனாலேயே தோற்று போகுது. 2019 கூட அதை நம்ம பார்த்தோம். உத்தரப்பிரதேசத்துல வந்து அவங்க கேட்ட சீட்டு எண்ணிக்கைக்கும் பலத்துக்கும் சம்பந்தமே இல்லை. கடைசியில் அமைதியிலேயே வந்து ராகுல் காந்தி தோத்து போனார். ஆக இந்தியா கூட்டணிக்கு ஒற்றுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா பல்வேறு கட்சிகள், எல்லா கட்சிகளுக்கும் மாநில ஆசைகள் இருக்கும். மாநில கட்சிகள் மாநில அரசியல் நலன்களை எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு பிக் பிரதரா இருந்தா எல்லாரையும் அரவணைச்சு போகணும். ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த அண்ணன் எப்படி எல்லாரையும் அரவணைச்சு போறாரோ, சில நேரங்களை விட்டு கொடுத்து போறாரோ, அப்படி போகணும். அதற்கு பதிலாக அதுவும் மாநில கட்சி மாதிரி செயல்படுது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் நம்ம இருக்கிறோம். இப்போ காவிரி பிரச்சனை, காங்கிரஸ் கட்சி கர்நாடக காங்கிரஸ் கட்சி மாநில கட்சியாக தானே செயல்படுது. அதில் இப்போ வந்து திமுக ஆட்சி பேரில் டெல்டா மாவட்டங்களில் அதிருப்தி இருக்க தானே செய்யுது. மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால வந்து பெரிய பிரச்சனையாக நமக்கு தெரியல. ஆனால் காவிரி நீர் இவ்வளவு கனஅடி திறந்து விடுன்னு பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட பிறகும் கர்நாடகம் திறந்து விட முடியல. இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிற காரணத்தினாலேயே திமுக அதை பெரிதாக வலியுறுத்தலைங்கிறது தான் எங்களை போன்றவர்களின் வருத்தம். அப்போ எதுக்கு போய் தேசிய கூட்டணியில் 1 வருஷத்துக்கு முன்னாடியே போய் நம்ம உட்காரணும்? தேர்தல் டைம்ல போய் அது தொகுதி பங்கீடு பண்ணிக்க வேண்டியதானே? 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தேசிய கூட்டணியில் இருக்கும்போது நம்மளால வற்புறுத்த முடியலை அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுதுல. திமுக வந்து ஒரு மாநில கட்சி தானே, இதை தாண்டி அவங்க எங்க போய் நிற்க போறாங்க? தமிழ்நாட்டை தாண்டி. இப்படியான ஒரு சிக்கல்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கின்றன. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.